Hello. Welcome back to our channel. Happy Vaazhum. Okay, இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நீங்க வந்து சிங்கப்பூர்ல தியேட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு தான் வந்து உங்களுக்கு நாங்க காட்ட போறோம். அது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. நிலானிக்காவோட ஃபர்ஸ்ட் மூவி. அதனால நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். இந்த குட்டியை வச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு நாங்க எடுக்க போறோம். ஆக்சுவலா நாங்க மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இப்ப வந்து இன்ட்ரோவை எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா சொதப்பிட்டோம். அது என்னன்னு பாத்துருப்பீங்க. என்ன நீங்க இதுக்கப்புறம் பார்க்க போறீங்க, என்ன சொதப்பிட்டோன்னு பாருங்க. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எஸ், நிரானிகா வந்து எப்படி மூவி பார்த்தான்னு சொல்றது, அழுதாளா இல்ல ரொம்ப ஹாப்பியா பார்த்தாளான்றத நீங்க வீடியோக்குள்ள போய் பாத்துக்கோங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்க வந்து அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கோம். மாமா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு மாமா. சீக்கிரம் சீக்கிரம் பஸ் வந்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்வெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுதா, அது மேல அதுல ஏறி ஓடி வந்தோம். அதனால இவ்வளோ ஸ்வெட் ஆயிடுச்சு. ஸோ மூவிக்கு போனோம்னா சீக்கிரமா போங்க, எங்கிற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிலானிக்கா, நிலானிக்கா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் சிக்கா புக்கா டிக்கா, சிக்கா டிக்கா புக்கா. மாமா ஃபர்ஸ்ட் டைம் நிலானிக்கா கூப்பிட்டு போக போறோம். உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு கூட இங்க பாருங்க, நிலானிக்காக்கு வந்து காஸ்டியூம்லாம் நல்லா பலமாக தான் போட்டு போகிறோம், குளிருக்கு. பட் நிலானிக்கா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு சுத்தமாக தெரியல. நிலானிக்கா, நிலானிக்கா ரெடியா? உன்னோட ஃபர்ஸ்ட் மூவிடா. நான் தளபதி படம் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா, கடைசியாக நம்ம தனுஷ் படத்துக்கு போகிறோம். நிலானிக்கா தனுஷ் ஃபேன்ஸ். அவரும் வளரும் தளபதி. மாமா நீ யார் ஃபேன் சொல்லு. நான் வந்து நடுவில் நான் கதையை ஒன்று முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஆக்டர்ஸை விட ஆக்டரை விட. சரி, யார் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அந்தந்த நடிப்புக்கு ஏற்ற மாதிரி? இப்போ கடைசியாக எனக்கு சூர்யா வந்து இந்த படத்தில் பிடிச்சிருந்தது. என்ன படம்? சூர்யா ரிப்போர்ட்டர். நமக்கு ஆல்வேஸ் தளபதி தான். நிலானிக்கா நீ யார் ஃபேனுன்ட்டு இனிமேல் தான் தெரியும் வர. ஓகே, உன்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து தனுஷ் மூவி, ஓகேவா? ஆக்சுவலாக எங்களுக்கு 7:15 மூவியா? 7:30 மூவி. இந்த டைமிங்கை பாருங்க, 7:27 இப்போவே. ஓகே இங்கே பாருங்க, சிரிக்காத. சரியான சொதப்பல், பயங்கர சொதப்பல். என்ன பண்ண சொல்லு நீ. இப்போ பஸ்ஸில் போக வேண்டியது, ஏன் நம்ம இப்போ காரில் போயிட்டு இருக்கோம்? ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. சின்ன தவறா பெரிய தவறா நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலி இங்கே ஜுராங் ஈஸ்டில் பக்கத்தில் வந்து ரெண்டு மால் இருக்கும், ஒன்று வெஸ்ட்கேட் இருக்குது, இன்னொன்று வெஸ்ட் மால்னு ஒன்று இருக்குது, புக்கிட் பத்தாக்கில். சரி, நான் கத்தே சினிபாக்ஸ்லேருந்து கர்ணன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணது வெஸ்ட் மாலேருந்து இருந்தது. ஸோ அதை நான் வெஸ்ட் கேட் தான் வந்து ஜுராங் நம்ம வீட்டு பக்கத்தில். ஸோ நான் வெஸ்ட் கேட் நினச்சிட்டு அந்த மால் புக் பண்ணிட்டேன். அப்புறம் பஸ் ஏறி கிளம்பும் போது தான் தெரியுது, இல்லையே அது வெஸ்ட் கேட் ஆச்சு, இது டிக்கெட் வெஸ்ட் மாலுன்னு காமிக்குது. அப்புறம் வெஸ்ட் மூவி 7:30 தான் தெரியுது. ஆமாம், அப்புறம் நான் வெஸ்ட் மால் எடுத்து பார்க்கும் போது தெரியுது அது புக்கிட் பத்தாக்கில் இருக்குது, ஜுராங் ஈஸ்ட்ல இல்லைன்னு. செம்ம சொதப்பில் ஆச்சு. அதனால இப்போ டாக்ஸியில் போயிட்டு இருக்கோம். இந்த படம் பார்த்துருக்கேன் மாமா, வரவு எட்டனா செலவு பத்தினால பசங்களை மறக்க முடியாம உனக்கு வந்து நாங்க மெமரிஸ் கிரியேட் பண்றோம் அம்மாவும் அப்பாவும். ஓகே, இப்போ வந்து கடைசியா நாங்க உன்ன கொஞ்சம் காசு செலவு பண்ணி டாக்ஸில போயிட்டு இருக்கோம். என்ன நிலானிக்கா, படம் முடியறதுக்குள்ளயா மாமா? ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஓகே, ஃபைனலி ரீச் ஆயிட்டோம். ஓகே, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. மட்டும் புரியலனா உனக்கு இருக்கு. பாடம் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆனாச்சு. ஐயோ, ஏனிக்கா ஆர் யூ எக்ஸைட்டட்?
வெரி எக்ஸைட்டட் மம்மி இங்க பாத்தா எங்க சொதப்பல்ல ரொம்ப எக்ஸைட்டடா ஓகே இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இப்படி செக்கிங் பண்ணணும் பாருங்க மூவி டைம் ஆனாலும் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் ஓகே பார்த்தீங்கன்னா நிலானிக்காக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஸோ ரொம்பவே சேஃபாக தான் இருக்குது இங்கே இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து வெஸ்ட் மால் ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பட் இப்போ தியேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் வந்து வரோம் அதனால் எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல ஓடு மாமா ஓடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கர்ணன் போய் சேர்ந்துருவார் போலயே ஓகே ஃபைனலி ஒரு வழியாக நாங்கள் வந்து வந்தாச்சு ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா சீசன்னால் இந்த மால்க்கு வர்றதுக்கு ஒரு ஸ்கேனிங் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து கேட்டே சினிப்ளக்ஸ் ஸோ இந்த சினிப்ளக்ஸ்க்கு வர்றதுக்கு ஒரு ஸ்கேனிங் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குற மூவி வந்து கர்ணன் ஸோ கர்ணன் மூவியோட ஸ்க்ரீனுக்கு ஒரு ஸ்கேனிங்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்கேன் பண்ணுறாங்க ஸோ மூவி போகிறீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக போங்க ஆல்ரெடி நாங்கள் லேட் ஆகிட்டோம் பட் இருந்தாலும் இதெல்லாம் கோவிட் மெஷர்ஸ் எடுத்து தானே ஆகணும் ஓகே இப்போ வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்குது நம்ம ஊர் சத்யம் சினிமாஸ் அதே மாதிரி தான் வந்து இங்கேயுமே இருக்குது அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு நான் வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஓகேவா அண்ட் இதோட நாங்கள் போகிற மூவியோட ப்ரைஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் டீட்டெயில்டாக மூவி முடிச்சுட்டு வந்து சொல்கிறோம் இப்போ வாங்க மூவி பார்க்க போகலாம் இப்போ வந்து பாருங்க பாப்கார்ன் வந்து வாங்கிட்டு இருக்கோம் குடும்பமா நான் எடுத்துக்கிட்டேன் சால்ட் என்னோட ஃபேவரட் ஸ்வீட் பொறுமையா போகாமா பாத்துக்கலாம் சோ இங்க பாருங்க மூவி முடிய வேண்டிய வரை நம்ம போய் வந்தோம் ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னமோ ஜாலியா போறா உள்ள போயிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல எங்களுக்கு வந்து பாதி படம் போயிடுச்சு எங்களுக்கும் யாருமே இல்லை நாங்கள் மட்டும் தான் இருந்திருக்கோம் செம்மையாக இருந்துச்சு மூவி கூட மாமா மூவி எப்படி இருந்துச்சு உரிமைக்காக போராடுற குரல்
நல்லா இருந்துச்சுல, காரசாரமா சூப்பரா. ஓவர். ஓகே, எக்ஸிட் ஆக போறோம். ஓகே, மூவி முடிச்சிட்டு வந்தாச்சு. மாமா, மூவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. சூப்பரா இருந்ததுங்க மூவி, மஸ்ட் வாட்ச் மூவி. இது வந்து உரிமைக்காக போராடுற ஒரு குரலோட நல்ல காரசாரமா இருந்துச்சு மூவி. செமையா இருந்தது. தனுஷ் நடிப்பு சொல்லவே தேவையில்ல, சூப்பரா நடிப்பு. ஆனா as usual மரண மாஸ், மரண மாஸ் தான் ஸ்டோரி. செமையா இருந்தது. இங்க பாருங்க எங்க குட்டிய. படத்தை விட இன்னடிக்கோட இதுதான் வந்து மரண மாஸ். ஆமா, அவளையும் கூட சேர்ந்து படம் பார்த்தேன். ஒரு சவுண்ட் இல்லாம அவளையும் கூட படம் பார்த்தேன். மூவிய பாத்துக்கிட்டு அந்த பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு நாங்க எப்படி என்ஜாய் பண்ணுமோ அதே மாதிரி குழந்தை என்ஜாய் பண்ணுச்சு. பாருங்க, ஆமா நைட் இப்ப 11:00 ஆகுது. எவ்வளவு 11 இல்ல 10 10 நைட் 10:00 ஆகுது. இப்ப அவளை பாருங்க, நல்லா ஜாலியா மூவி பாத்துட்டு வந்திருக்கா. நல்ல ஸ்நாக்ஸ் உள்ள இறக்கி இருக்கா. ஓகே மாமா, இங்க தியேட்டர்ல வந்து எவ்வளவு டிக்கெட்? $1,600 சிங்கப்பூர் வந்து இந்த தியேட்டர்ல பார்க்கும் போது என்னடா அது இப்படி எல்லாம் இருக்கு, வித்தியாசமா இருந்த விஷயம் என்னன்னா இங்க இன்டர்மிஷன் பிரேக்கே கிடையாது. இந்த விஷயம் எனக்கு முதல்ல மூவி பார்க்கும் போது எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் சொல்லும் போது மண்டை ஆட்டணுமா? நான் லாஸ்ட் கொஞ்சம் வீடியோஸ்ல சொல்லலையா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், பாய் பாய் ஃப்ரம் மீனானிகா, குட் நைட்.